வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதாவது இந்திய அமைப்போட சிலபஸ் அதோட தமிழ் எக்ஸ்பேன்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணி ஆளுங்காஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும் வாங்க வீடியோ போகலாம் ஸோ அப்போ இந்திய இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லலாம் இல்லை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம் இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் தமிழில் இந்திய அரசியல் அரசியல் ஆர் அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இந்திய இந்திய அரசியல் அமைப்பில் அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியலமைப்பை பற்றி ஜென்ரலாக என்ன நமக்கு தெரியணும் அப்படிங்கிறத நம்ம படிக்கணும் நெக்ஸ்ட்டு ஃப்ரேம்பல் டு கான்ஸ்டியூஷன் பிரேம்பல் டு கான்ஸ்டியூஷன் பிரேம்பல் அப்படின்னா முகவுரை அரசியலமைப்போட முகவுரை என்ன அடுத்தது சேலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ஸ் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள் சேலின் ஃப்யூச்சர்ஸ் அப்படின்னா சிறப்பியல்புகள் அப்போ ஒரு அரசியலமைப்பில் என்ன சிறப்புகள் இருக்குது நம்ம இந்திய அரசியலமைப்பில் என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது நெக்ஸ்ட்டு யூனியன் ஸ்டேட் அண்ட் டெரட்டரி இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துகிட்டோம் அப்படின்னா சென்ட்ரலு ஸ்டேட்டு அப்புறம் யூனியன் டெரட்டரி மூணாக பிரிக்கணும் அதை தான் இதை சொல்லியிருக்காங்க மத்திய மாநில மற்றும் மத்திய பகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது சிட்டிசன்ஷிப் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது குடியுரிமை அது நமக்கு தெரியும் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ரைட்ஸ் அப்படின்னா உரிமை டியூட்டிஸ் அப்படிங்கிறது கடமை ஸோ அப்போ ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அப்படின்னா உரிமைகளும் கடமைகளும் அப்படின்னு சொல்லலாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஃபண்டமெண்டல் அப்படின்னா பேசிக் அடிப்படை அப்போ ரைட்ஸ் அப்படிங்கிறது உரிமை அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது மனித உரிமை சார்ட்டர் அப்படிங்கிறது சாசனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனியன் லெஜிஸ்லேஷர் யூனியன் லெஜிஸ்லேஷர் யூனியன் லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறது இந்திய நாடாளுமன்றம் ரைட்டுங்களா பார்லிமெண்ட் அப்படிங்கிறது பாராளுமன்றம் அவன் தெரியும் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட் அப்படிங்கிறது மாநிலம் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் பண்ணு நிர்வாகம் பண்ணுங்கள் மாநில நிர்வாகம் இப்போ மாநில நிர்வாகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்கணும் ஸ்டேட் லெஜிஸ்லேஷர் லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறது சட்டமன்றம் ஸோ மாநில சட்டமன்றம் நெக்ஸ்ட்டு அசம்பிளி அசம்பிள் அசம்பிள் பண்ண சொல்கிறாங்க சட்டசபை சட்டசபை கூடுறாங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அசம்பிளி சட்டசபை லோக்கல் கவர்மெண்ட் உள்ளாட்சி அரசு கவர்மெண்ட் அப்படின்னா அரசு லோக்கல் அப்படின்னா உள்ளாட்சி உள்ளாட்சி அரசு பஞ்சாயத்து ராஜ் பஞ்சாயத்து ராஜ் தமிழ் அதே தான் தமிழ்நாடுங்கிறது நமக்கு தெரியும் தமிழ்நாடு தான் ஜுடிஷரி இன் இந்தியா இந்தியாவில் நீதித்துறையின் அமைப்பு இந்தியாவில் வந்து நீதித்துறையோட அமைப்பு எப்படி இருக்குது அது எப்படி ஃபார்ம் ஆச்சு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி எல்லாத்துலேயும் அதே தான் அந்த டைட்டிலை பற்றி டீட்டெயிலாக நம்ம படிக்கணும் ஓனா ரூல் ஆஃப் லா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி சட்ட முறை ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிறது சட்ட முறை ரூல் ஆஃப் லாங்கிறது சட்டத்தின் ஆட்சி டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னா சட் தக்க சட்ட முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தேர்தல் நமக்கு தெரியும் அடுத்தது அஃபீஷியல் லாங்குவேஜ் அண்ட் ஷெடியூல்ஸ் அஃபீஷியல் லாங்குவேஜ் அண்ட் ஷெடியூல் லாங்குவேஜ் அப்படின்னா மொழின்னு நமக்கு தெரியும் ஷெடியூல் அப்படின்னா அட்டவணைன்னு தெரியும் அப்போ அஃபீஷியலாக அலுவலக மொழி என்ன இந்தியாவில் அஃபீஷியல் ஷெடியூல் அட்டவணை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரியணும் நெக்ஸ்ட்டு கரப்ஷன்ஸ் இன் பப்ளிக் லைஃப் பப்ளிக் லைஃப் அப்படிங்கிறது பொது வாழ்வு கரப்ஷனுங்கிறது ஊழல் பொது வாழ்வில் ஊழல் நமக்கு தெரியணும் நெக்ஸ்ட்டு ஆன்டி கரப்ஷன்ஸ் கரப்ஷன் அப்படிங்கிறது ஊழல் ஆன்டி கரப்ஷன்னா ஊழலுக்கு எதிரான ஆன்டி அப்படிங்கிறது ஆப்போசிட் ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் மெஷர்ஸ் அப்படின்னா நடவடிக்கைகள் சிவிசி அப்படின்னு சிலபஸில் ஷார்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க நம்ம தான் கூகுளில் போய்ட்டு சிவிசியோட எக்ஸ்பேன்ஷன் நம்ம போட்டோம் அப்படின்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ அப்போ விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது லஞ்ச ஒழிப்பு ஆணையம்னு நமக்கு தெரியும் சென்ட்ரல் அப்படிங்கிறது மத்திய மத்திய லஞ்ச ஒழிப்பு ஆணையம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் லோக் அதால்த் அண்ட் ஆம்புட்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆம்புட்ஸ்மென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ லோக் லோக் அதால்த் அப்படிங்கிறது அதே தான் ஆம்புட்ஸ்மென்ட் அப்படிங்கிறது முறைமன்ற நடுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ சிஏஜி சிஏஜிங்கிறது கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் சிஏசி ஆடிட்டர் ஜென்ரல் சிஏஜி சிஏஜி ஸோ அப்போ கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் இந்திய தணிக்கை மற்றும் கண்காணிப்பு தலைவர் ரைட்டுங்களா ரைட்ஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷன் தகவல் ரைட்ஸ்னால் தகவல் சாரி இன்ஃபர்மேஷனாக தகவல் ரைட்ஸ் அப்படின்னா உரிமை தகவல் அறியும் உரிமை எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் பெண்கள் முன்னேற்றம் உமன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் அப்படிங்கிறது பெண்களோட முன்னேற்றம் பற்றி பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபார்ம்ஸ் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் கன்சியூமர் ப்ரொடெக்ஷனாக நுகர்வோர் பாதுகாப்பு ஃபார்ம்ஸ் அப்படின்னா அதோட அமைப்புகள் கேட்டுங்களா ஸோ இதுதான் ஸோ அப்போ ஒன்சகை நம்ம ஃபாஸ்ட்டாக ரீகால் பண்ணிடலாம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு ஃப்ரேம்பிள் டு கான்ஸ்டியூஷனுங்கிறது இந்திய அரசியலமைப்பின் முகவுரை சேலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன்கள் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள் யூனியன் ஸ்டேட் அண்ட் டெரிட்டரி அப்படிங்கிறது மத்திய மாநில மற்றும் மத்திய ஆட்சி பகுதிகள் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது குடியுரிமை ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அப்படிங்கிறது உரிமைகளும் கடமைகளும் ஃபண்டமெண்டல்ஸ் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் அப்படிங்கிறது மனித உரிமை சாசனம் யூனியன் லெஜிஸ்லேஷர் அப்படிங்கிறது இந்திய நாடாளுமன்றம் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது பாராளுமன்றம் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது மத்திய சாரி மாநில நிர்வாகம் ஸ்டேட் லெஜிஸ்லேஷர் அப்படிங்கிறது மாநில சட்டமன்றம் அசம்பிளி அப்படிங்கிறது சட்டசபை லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது உள்ளாட்சி அரசு பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது பஞ்சாயத்து ராஜ் தான் தமிழ்நாடு ஜுடிஷரி இன் இந்தியா இந்திய இந்தியாவில் நீதித்துறையின் அமைப்பு ரூல் ஆஃப் லா ப்ராசஸ் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி சட்ட முறை எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தேர்தல் அஃபிஷியல் லாங்குவேஜ் அண்ட் ஷெடியூல் அலுவலக மொழி மற்றும் அட்டவணை கரப்ஷன்ஸ் இன் பப்ளிக் லைஃப் பொது வாழ்வில் ஊழல் ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் மத்திய லஞ்ச ஒழிப்பு ஆணையம் லோக் அதால்த் அண்ட் அப்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது லோக் அதாலத்து தான் முறைமன்ற நடுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஏஜி காம்ட்ரல் கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் இந்திய தணிக்கை மற்றும் கண்காணிப்பு தலைவர் ரைட்ஸ் டு இன்ஃபர்மேஷன் தகவல் அறிவு உரிமை எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் பெண்கள் முன்னேற்றம் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபார்ம்ஸ் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் நீங்களும் ஒரு நோட்டு போட்டு இதை எழுதி வச்சுட்டு எழுதி வச்சு படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சிலபஸை எழுதி வச்சுட்டு அதை தமிழில் நம்ம தெரிஞ்சுட்டு இங்கிலீஷில் நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம இன்கேஸ் டூ குரூப் டூ எக்ஸாம் அட்டன் பண்ணி அதில் மெயின்ஸ் போகும்போது நம்ம டிரான்ஸ்லேஷன்லாம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க நியூ சிலபஸில் ஸோ மாரி உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஒரு சிலபஸ் அந்த டிஎன்பிசியில் இருக்கிற எல்லா கண்டென்ட் நம்ம போது மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுக்கு நம்ம கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்டர்வியூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மாதிரி நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிலபஸ் மட்டும் நம்ம சொல்கிறோம் அப்புறம் கண்டென்ட் நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதோட இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஒன் பை ஒன் ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கிற இண்டிவிஜுவலாக அடுத்தடுத்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு பார்ட் ஒன் டூ த்ரீ அப்படின்னு போட்டு நம்ம ஒவ்வொன்றா கண்டிப்பாக இதில் பப்ளிஷ் பண்ணுவோம் அதேமாதிரி அதர் டிஎன்பிசி யூனிட்ஸும் நம்ம ஒவ்வொன்றா சிலபஸோடு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஸோ நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டிஎன்பிசி ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அரிசீவ் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ